சாப்பிட உணவு கிடைக்காமல் பட்டினியால் வாடியிருக்கும் மக்கள் தங்களுடைய சிறுநீரகத்தை விற்று உணவை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மோசமான நிலையில் ஒரு நாடு இருக்கிறது. மோசமான ஆட்சியாளர்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாடு ஆப்கானிஸ்தான். தாலிபான்களின் ஆட்சியின் கீழ் ஆப்கானிஸ்தான் நாட்டின் பொருளாதாரம் மிக வேகமாக சிதைவடைந்து வருவதால் மிகப்பெரிய கடும் பஞ்சத்தால் அந்த நாட்டு மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். உயிர் வாழ்வதற்கு முக்கிய தேவையான உணவு கிடைக்காமல் தங்களுடைய பட்டினியை போக்குவதற்காக தங்கள் சிறுநீரகங்களையும் தங்களுடைய சொந்த குழந்தைகளையும் விற்று தங்களுக்கும் பட்டினியால் வாடும் தங்களுடைய உறவினர்களுக்கும் உணவு வாங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏழை நாடான ஆப்கன் மக்கள். ஒரு குடும்பம் முழுவதும் அறுவை சிகிச்சை செய்து தங்களுடைய சிறுநீரகங்களை 1150 யூரோக்களுக்கு, அதாவது வெறும் 10,000 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தங்களுடைய சிறுநீரகத்தை விற்று குடும்பத்தை நடத்தி வருபவர்கள் பலரும் தங்களுடைய குழந்தைகளை விற்று பசியை போக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். மேலும் ஆப்கானிஸ்தானில் உள்ள ஏராளமான ஆதரவற்ற குடும்பங்கள் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் மூழ்கி வருவதால் தங்களுடைய குழந்தைகளை தொடர்ந்து விற்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள். ஏற்கனவே இவர்களில் பலரும் தங்களுடைய சிறுநீரகத்தை விற்பனை செய்து விட்டார்கள். ஆப்கானிஸ்தானின் ஹெராட் நகருக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த 25 வயதான தாய் கூறும் பொழுது, சுமார் 6 மாதங்களுக்கு முன்பு என்னுடைய 3 வயது மகன் பசியால் இறந்து போனான். அவர்கள் எல்லோரும் இறந்து போவதை என்னால் பார்க்க முடியவில்லை. குறைந்தபட்சம் இப்படி சிறுநீரகத்தை விற்பனை செய்தாவது யாராவது இது போன்ற குழந்தைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய 8 குழந்தைகளில் மற்ற எல்லா குழந்தைகளையும் விற்ற பிறகு கடைசியாக இந்த குழந்தையை எப்படி விற்பது என முடிவு செய்ய முடியாத சூழ்நிலையில் என்னுடைய கணவர் இருப்பதாகவும் எங்களுக்கு வேறு வழி இல்லை எனவும், தொடர்ந்து இந்த நிலை நீடித்தால் என்னுடைய இந்த குழந்தையையும் விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் எனவும் கூறியிருக்கிறார். எங்களுடைய குழந்தைகள் தொடர்ந்து பசிக்குது என அழுது கொண்டிருப்பதால் எங்களால் தாங்க முடியாமல் மற்ற குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக ஒவ்வொரு குழந்தைகளையும் விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. எங்களுடைய குழந்தைகளை பசியுடனே தூங்க வைக்க இயலவில்லை எனவும் கூறியிருக்கிறார். கடந்த ஆண்டு ஆகஸ்டில் ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றியதிலிருந்து அந்த நாட்டின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் சரிந்து கொண்டிருக்கிறது. சர்வதேச நாடுகளின் மனிதாபிமான உதவிகளும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. உணவு போன்ற அடிப்படை பொருட்களை வாங்க முடியாத குடும்பங்களால் என்ன செய்வது என தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானின் எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய பல ஆப்கன் கிராமங்களில் பல இளம் பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும் உணவு கொடுப்பதற்காக தங்களுடைய சிறுநீரகங்களை விற்பனை செய்து வருகிறார்கள். கிராமங்களில் வசிக்கும் பலர் தங்களுடைய கடனை அடைப்பதற்காக ஈரான் எல்லைக்கு வெளியிலிருந்து சிறுநீரகத்தை வாங்குபவர்களுக்கு தொடர்ந்து தங்களுடைய உடல் உறுப்புகளை விற்று வருகிறார்கள். இங்குள்ள மக்கள் தொகையில் 1/3 பகுதியினர் ஒரு நாளைக்கு $2, அதாவது 140 ரூபாய் மட்டுமே சம்பாதிக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய குடும்பத்திற்கு இந்த வருமானம் போதுமானதாக இல்லை. சிறுநீரகங்களை விற்றவர்களுடைய காயங்களுக்கு தேவையான மருந்துகளோ மாத்திரைகளோ அடிப்படை கருவிகளை கூட அவர்களால் வாங்க முடியாத மோசமான நிலையில் இருக்கிறார்கள். அறுவை சிகிச்சை செய்த பலருடைய காயங்கள் கூட இன்னும் ஆறாமல் இருக்கிறது. உணவு இல்லாமல் பட்டினி ஒரு பக்கம் என்றால் பலவிதமான நாள்பட்ட நோய்கள் இருப்பவர்கள் உரிய மருத்துவ சிகிச்சை எதுவும் எடுக்க முடியாமல் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார்கள். ஆனால் தாலிபான்கள் மக்கள் இப்படி பசியால் இறந்து கொண்டிருக்கும் பொழுது, தங்களுடைய உறுப்புகளை விற்று கொண்டிருக்கும் பொழுது இது ஒரு கட்டுக்கதை என சொல்கிறார்கள். இவை அனைத்தும் மேற்கத்திய நாடுகள் கூறும் கட்டுக்கதை என சொல்கிறார்கள். நாட்டிலுள்ள அனைத்து பெண் குழந்தைகளும் கல்வி கற்கிறார்கள் என சொல்கிறார்கள். பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளன. பெண்கள் சுதந்திரமாக கல்வி கற்கவும் வேலை செய்யவும் அனுமதிக்கப்படுகிறார்கள் என சொல்கிறார்கள். எந்த பழிவாங்கல் நடவடிக்கைகளும் இங்கு இல்லை என கூறுகிறார்கள். எந்த சர்வதேச நாடுகளும் ஆப்கானிஸ்தானுக்கு எந்தவித உதவிகளும் செய்யாமல் இருப்பதால் அங்குள்ள மருத்துவமனைகள் மிக மோசமாக இருக்கிறது. மருத்துவமனைகளில் மருந்துகள் இல்லை, சிகிச்சைகளும் சரியாக நடப்பதில்லை. அறுவை சிகிச்சை செய்வதற்கு மக்களால் பணம் செலுத்தவும் முடிவதில்லை. இதனால் மருத்துவமனையில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் இறப்பு விகிதமும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஆப்கானிஸ்தானில் உள்ள 5 வயதிற்குட்பட்ட 32 லட்சம் குழந்தைகள் மிக கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்கொண்டு வருகிறார்கள். ஆப்கானிஸ்தானில் தற்பொழுது வேலைகள் மிக மிக குறைவு. அப்படி வேலைகள் இருந்தாலும் அதற்கு கிடைக்கக்கூடிய பணம் மிகவும் குறைவாக இருக்கிறது. இதனால் அந்த நாட்டின் பொருளாதாரம் கிட்டத்தட்ட படுபாதாளத்தில் சென்றுவிட்டது.
தாலிபான் அரசாங்கத்திற்கு உலகம் முழுவதும் எங்கும் அங்கீகாரம் கிடைக்காததால் வெளிநாட்டு உதவியை முழுமையாக நம்பியிருந்த அந்த நாடு எல்லா கதவுகளும் மூடி வறண்டு போய் தங்களுடைய மக்களை கொடுமையாக பட்டினியால் அழித்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.